ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்மர்ஜிபிள் பம்ப் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண தான் நீ வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்க்குறது வந்து சப்மர்ஜிபிள் பம்போட ஸ்டார்ட்ருங்க. ஸோ இது வந்து போர்வெல்லுக்கு இறக்குற மோட்ரு, 1 HP மோட்ரு. பட் இது வந்து நாங்கள் ஓப்பன் வெல்லில் இறக்கியிருக்கோம், கிணத்துல இறக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் தான் ஆகுது. இதை கூட நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், வீடியோ இன்னும் நான் அப்லோட் பண்ணல, எடிட் பண்ணல. ஸோ இந்த மோட்ரு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுங்க. என்னென்னா மோட்ரு வந்து ரன் ஆகுது. ஸோ ஸ்டார்டர் ஆன் பண்ணுறப்போ வந்து ஹோஸ்லாம் ஆடுது, மோட்டர் ஸ்டார்ட் ஆகுது, பிக்கப் ஆகுதுலாம் தெரியுது, பட் தண்ணி வரல. பட் மோட்டரை ஆன் பண்ணி பார்த்தோம்னா எப்பவும் போல் எப்பவும் விட கொஞ்சம் அதிகமான ஆம்ப்ஸ் எடுக்குது. ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 8 ஆம்ப்ஸ் நார்மலாக எடுக்கும், பட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இப்போ 11 ஆம்ப்ஸ் எடுக்குது. பட் மோட்ரு எப்பவும் போல் தான் ஓடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், மோட்ரு வந்து இம்ப்ளரில் ஏதாவது சேர் அடைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் எதையுமே பிரிக்காமல் நான் மோட்ரு மேலே ஏற்றி ஃபுல்லாகவே இம்ப்ளர் ஃபுல்லாக தனியாக கழட்டி க்ளீன் பண்ணி பார்த்துட்டேங்க. சுத்தமாக 6 மந்த்ஸும் ஆகுது, அதனால் வந்து மோட்டரில் எதுவுமே அடைக்கல, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் என்ன காரணத்தினால இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து தான் திரும்ப வந்து ஸ்டார்டர்லாம் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு அடுத்து பார்த்தேன். பாருங்கள், வோல்டேஜ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆம்ப்ஸ் பார்த்திங்கன்னா 11 ஆம்ப்ஸ் எடுக்குது. ஸோ 11ங்கிறது நார்மல் தான், ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆம்ப்ஸ் எடுக்கும். இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள் மோட்டரை. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வேகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது, அடுத்து வந்து அப்படியே ஃப்ளோ குறைஞ்சி நின்றுதுங்க சுத்தமாகவே. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து தண்ணி மேலே வரைக்கும் ஏறவே இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே லைட்டாக ஊற்றிட்டு இருந்தது. ஸோ அதனால் இம்ப்ளர் தான் அடைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து மேலே ஏற்றிட்டேன். அது இல்லாமல் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் மேலே ஏற்றி ஃபுல்லாகவே பிரித்து பார்த்துட்டேன். அகெயின் அதே பிரச்சனை வரும், திரும்ப தான் ஸ்டார்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நமக்கு வந்து கெப்பாசிட்டர்ஸ் இதில் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி, இது வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்க்குறது வந்து இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டிங்க. ஸோ ரன்னிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50 MFD, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வந்து 100 to 120 MFD. ஸோ இந்த ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் செக் பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா பிகாஸ் மோட்டர் எப்பவும் போல தான் ரன் ஆச்சு, ஆம்ப்ஸ்லேயும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு இது மேலே டவுட்டே வரலை. ஸோ நிறைய பேர் இது மாதிரி பார்த்துருக்கலாம், எனக்கு வந்து இது புதுசு. ஸோ இப்போ வந்து என்னென்னா ரன்னிங் கெப்பாசிட்டி தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அதனால் நான் வேறு கெப்பாசிட்டி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதே 50 MFD ஹேவல்ஸ் ப்ராண்டில். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கெப்பாசிட்டி, இப்போ ஓல்டு கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே பொங்கியிருக்குங்க. ஸோ இதுதான் ஃபால்ட்டு, பட்டு எனக்கு கெப்பாசிட்டி தான் போச்சுங்கிற ஒரு இதே வரல, பிகாஸ் மோட்ரு வந்து ரன் ஆகிட்டுருக்கு, தண்ணி கம்மியாக வருது. ஸோ அதனால் வந்து கெப்பாசிட்டியில் ஃபால்ட் இருக்காது அப்படிங்கிற நினப்பிலே இருந்தேன். பட் சின்ன விஷயத்துக்காக மோட்டரை மேலே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா, மோட்டர் ரன் ஆகுது, ஆம்ப்ஸ் வந்து கொஞ்சம் ஹை ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டியை செக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா இன்னொரு கெப்பாசிட்டி வாங்கி சேஞ்ச் பண்ணியே பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ஃபால்ட்டாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகிருக்காது, ரன்னிங் கெப்பாசிட்டியாக இருக்கும், மோட்டர் வந்து ரன் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிக்குது, தண்ணியும் கொஞ்சமாக வந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து மோட்டரில் அதாவது கெப்பாசிட்டி மேலே டவுட்டே வரல, இம்ப்ளர் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லை மோட்டர் இம்ப்ளரில் ஸ்ட்ரக் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் மோட்டர் மேலே எடுத்துட்டேன். பட் எடுத்து பார்த்த உடனே கிளியர் ஆகிடுச்சு, மோட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை, அடைக்கல அப்படின்ட்டு. அடுத்து தான் கெப்பாசிட்டி மேலே டவுட் வரும், கெப்பாசிட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஸோ செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து பொங்கிடுச்சு. அதனால் சேம் கெப்பாசிட்டி உள்ள ரன்னிங் கெப்பாசிட்டி 50 MFD, இது வந்து 1 HP காமன் தான், 50 MFD தான் வரும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வாங்கி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து மோட்டர் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டார்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ப்ஸ் பாருங்கள், பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 ஆம்ப்ஸ் வரைக்கும் போகுங்க. ஸோ இதுதான் நார்மலு, பட் இதோட ஒரு 3 ஆம்ப்ஸ் தான் அதிகமாக போகுது, அதனால் வந்து இது கண்டிப்பாக ஸ்டார்டரில் பிரச்சனை இருக்காது, கெப்பாசிட்டியில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சின்ன பிரச்சனை தான், இது வந்து நான் கெஸ் பண்ணாமல் ஃபுல்லாக மோட்டரை மேலே எடுத்துட்டேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸ்பீடு. ஸோ இப்போ ப்ரெஷர் நல்லாவே தள்ளுது பாருங்கள். ஸோ இந்த சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு மோட்டரை மேலே எடுத்து நான் யோசிக்காமல் கழட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா மோட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டரில் உள்ள கெப்பாசிட்டி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஓல்டு வீடியோங்க. ஸோ இதில் உள்ள ப்ரெஷருக்கும் முன்னாடி உள்ள ப்ரெஷருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 70 ஃபீட்டுக்கு மேலே வருதுங்க, ப்ரெஷர் குறையாமல் நல்ல மோட்டர் ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போர்வெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஆம்ப்ஸ் எல்லாம் எடுக்குது, பட் தண்ணி வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி செக் பண்ணிங்க. இது வந்து ஓப்பன் வெல்லுங்க, ஒரு 50 ஃபீட் ஆழம், மேலே அது இல்லாமல் ஒரு 20 ஃபீட் மேலே போகுதுங்க, நல்லாவே ரன் ஆகுது.